வணக்கம், நான் ஹீலர் கோபிநாதன் பேசுறேங்க. இந்த வீடியோல ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை அப்படி உள்ள மக்களுக்கு என்ன மாதிரியான காய்கறிகளை கொடுத்தோம்னா நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு சில விளக்கமா ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்றீங்க. நிறைய மக்கள் வேதனைக்குள்ளாகிறது கடுமையான வலி வேதனைகள். இந்த வேதனைகள் தாங்க முடியாம நிறைய மருந்து மாத்திரைகளாகவோ ஊசியாகவோ நிறைய போட்டுட்டு ரொம்ப வேதனைக்குள்ளாயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எளிமையான நிலைகளா இந்த மாதிரியான காய்கறிகள் மூலமா சாப்பிட வைக்கிறப்போ உடம்பு தன்னைத்தானே பாதுகாப்புகளை பண்ண வச்சுட்டு உடம்புக்குன்னு என்ன தேவையான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை ஒரு இயக்கத்தை கொடுக்க வைக்கணுமோ அந்த இயக்கங்கள் சரியான நிலைகளை அமைக்க வைத்து நல்ல இயக்கங்களா கொடுக்க வைக்குது. நம்மளுடைய சரியான வாழ்வியல் முறைகளும் சரியான உணவு முறைகளும் முறைப்படுத்திட்டு நல்ல உணவுகள் அடுத்தடுத்து நம்ம எடுக்கிறப்பவே முழுமையான தீர்வும் கிடைக்கப்படுதுங்க. இதுல ஒரு சின்ன சின்ன கேடரா உங்களுக்கு பேசுறேன். எந்த மாதிரியான காய்கறிகளை எந்த மாதிரியான வலி வேதனைகளா இருந்துச்சுன்னா அந்த வேதனைகள் வந்து நம்ம நிவாரணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய பிரச்சனை உள்ள மக்களுக்கு ஒரு சில உடல்வாக்கு தன்மைகளை பொறுத்து வந்து வெளிப்பாடா காமிக்குதுங்க. அது எப்படி எல்லாம் காமிக்குது, யாரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது, அவங்களுக்கு இந்த மாதிரி வேதனை வந்து எடுத்து நீங்க இதை சாப்பிடுங்க, உடனே மாற்றத்தை பார்க்க முடியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கடுமையான வலிகளா இருக்கு, வலிகளை என்னால தாங்கவும் முடியல, எந்த மூமெண்ட்ஸும் பண்ண முடியல, கையும் மேல தூக்க முடியல, விரலும் அடைக்க முடியல, இந்த மாதிரி மூவ் பண்ணாலே கடுமையான ஆங்கிள்லாம் ஃபுல்லா பெயினா இருக்கு அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுவாங்க. அவங்களுக்கு எழுந்திரிச்சு நடக்கணும்னாலே முடியாது. அது வயசானவங்களுக்குன்னு இல்லைங்க, நார்மலா சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி ரத்தத்துல தேவையான ஒரு நல்ல தரமான தன்மைகள் இல்லைன்னா அந்த பிளட்டோடைய ஒரு மோசமான நிலைகள்னால ஒரு கிருமிகள் தாக்கத்தினால அந்த ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற பிரச்சனைகளை எல்லா ஜாயின்ட்ஸ் பகுதியிலையும் அந்த வீக்கங்களும் வலி வேதனைகளும் கடுமையா இருக்கும். வீக்கங்களை விட வலிகளை வேதனையா இருக்கும். அப்படி வலி வேதனைகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம், ஒரு கொத்தவரங்காய், ஒரு 10 கொத்தவரங்காய் இருக்கும். இந்த 10 கொத்தவரங்காய மிக்சில போடுங்க, ஒரு முழு எலுமிச்சை பழம், இந்த முழு லெமனை ரெண்டுமே சேர்த்து மிக்சில போட்டு நல்லா நைஸா அரைச்சு ஒரு துணியால வடிகட்டி எவ்வளவு பிடிக்க முடியுதோ ஒவ்வொரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க. இமீடியட்டா ஒரு 10 நிமிஷம் கேப்பில ஒவ்வொரு ஸ்பூனா சாப்பிட்டுட்டு வந்தாலே கொஞ்சம் நல்ல ஃபிளெக்சஸ் நல்லா கிடைச்சிரும், வலிகள் கொஞ்சம் விதமா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீங்க கொஞ்சம் ரிப்பீட்டடா பண்ணிக்கலாம். வலிகள் குறையறதுக்கு இது அபிரதமான சக்திகள் கொடுக்கும். இது மட்டும் இல்லாம இந்த கொத்தவரங்காவும் லெமனுக்கும் என்ன அவ்வளவு ஆற்றல் இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு நலங்கள் போகக்கூடிய நல்ல ரத்த ஓட்டங்களை சீரமைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஒரு நிலையான ஒரு சுரபி நில இயக்கத்திலேயே சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த எலுமிச்சை பழத்திலையும் நல்ல இயக்கத்தை பண்ண வைக்க முடியுங்க. இதனால இந்த வலியை நிவாரணம் பண்றதுக்கு 10 கொத்தவரங்காவும் ஒரு முழு எலுமிச்சை பழமும் இது ரெண்டையுமே சேர்த்து மிக்சில போட்டு அரைச்சி வடிகட்டி சாப்பிட வைக்கலாம். சரிங்க, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சார் என்னால வலிகளை இப்ப பரவாயில்ல சார், குறைஞ்சிருக்கு, ஆனா மாத்திரை மருந்து தான் சாப்பிட்டுதான் இருக்கேன், இன்ஜெக்ஷன் போட்டுன்னு தான் இருக்கேன், அதுல நிப்பாட்ட முடியல, இருந்தாலும் நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன்னா உட்காந்ததுல இருந்து எந்திரிக்கவே முடியல சார், குதிகால் வலியும் கடுமையா இருக்கு, அந்த ஆங்கில் அந்த கால் ஆங்கில இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல மூவ் பண்ணவே முடியல, அவ்வளவு கடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எழுந்திரிச்சு ஒரு இடத்து அப்படி மூட்டிய நடக்குனாலே மடக்குனாலே கரகரங்கரங்கன்னு சவுண்ட் வருது சார், கால் மூட்டுலையும் எழுந்திரிச்சு நின்னாலே ஏதோ ஒரு கட்டை வச்சு தேய்ச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கர கரக்கரன்னு சவுண்ட் இருக்கு சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சொல்றாங்கன்னா நீங்க இமீடியட்டா இது ஒரு அவசியப்படுத்தி சொல்றேன், அந்த மாதிரி காய்கறியை சாப்பிடுங்க. காலையில 10 கொத்தவரங்காவும் எலுமிச்சப்பழமும் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி சாப்பிட்டு மதிய நேரத்துல புடலங்காய் ஒரு 100 கிராம் மிக்சில போட்டு அரைச்சி வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு வெண்டைக்காய் ஒரு 4-5 வெண்டைக்காய் மென்னு கடிச்சு சாப்பிடுங்க. இரவு நேரத்துல வாழைக்காய் தோலோடவே கடிச்சு மின்னு சாப்பிடுங்க. வாழைக்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி தோலோடவே கடிச்சு மின்னு சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடறப்போ உங்களுடைய மாற்றத்தை இமீடியட்டாவும் நல்லா பார்க்க முடியும். அந்த அந்த கரகரன்னு இருக்கக்கூடிய சவுண்டு நல்லா குறையும், வலி நல்ல நிவாரணங்கள் கொடுக்கும். இது ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ள மக்களுக்கு இமீடியட்டான மாற்றத்தை கொடுக்குங்க. சரிங்க, இன்னொரு முன்னாடியே ஒரு பக்கம் வருவோம். ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் சொல்லல சார், எனக்கு வந்து யூரியா பிரச்சனை அதிகமா இருக்கனால கால் ஆங்கிரஸ் வந்து வீக்கமாகவும் கடுமையான வலிகளா இருக்கு, மூட்டு எல்லாம் வீக்கமா இருக்கு, வலி கடுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான காய்கறி கொடுக்கலாம் அப்படின்னா சொல்லுவாங்க, அவங்களுக்கு காலையில இந்த மஞ்சள் பூசணிக்காயை தோல் பழம் விதையை சேர்த்து ஒரு மிக்சில போட்டு அரைச்சி வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிடுவாங்க, அது உள்ள இருக்கிற விதையும் சேர்த்து அரைக்கணும். மதிய நேரத்துல புடலங்காய் ஒரு 100 கிராம் மிக்சில போட்டு அரைச்சி வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. சாயங்கால நேரத்துல வெண்டைக்காய் ஒரு 4-5 வெண்டைக்காய் மின்னு கடிச்சு சாப்பிடுவாங்க. இரவு நேரத்துல வாழைக்காய், வாழைக்காயை தோலோடவே கடிச்சு மின்னு சாப்பிடுவாங்க. அற்புதமான மாற்றம் கொடுக்கும். இந்த வலியும் இந்த யூரியா திறமை யூரியாவுடைய நிலை இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க ரிப்போர்ட்ல பார்த்தாதான் தெரியும். அதோடைய உடம்புடைய பிரச்சனைகளை அந்த வீக்கமும் அந்த ஆங்கில இருக்கக்கூடிய வலி நல்ல நிவாரணமும் கொடுக்கும். நல்லபடியா ஏறினும் வெளியே போகும், கழிவுகளும் நல்லா வெளியே போகுங்க. இதெல்லாம் ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அடைச்சரும்புல படுக்காம நல்ல காத்தோட்டமான சூழலா இருக்கும்படியான ஒரு சூழலை உருவாக்கிக்கணுங்க. லிக்விட் ஆலோட்டோ குசத்தை எல்லாம் பொறுத்து வச்சுட்டு படுக்க வேண்டாம். நல்ல உணவுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. எல்லா உணவுகளும்
உங்களால பிடிச்ச உணவுகளா நல்ல உணவுகளா தேர்ந்தெடுத்து உள்ள கொடுக்கறதுக்கு சாப்பிட முயற்சி பண்ணுங்க. டீ காஃபில அவாய்ட் பண்ணுங்க. பச்சை மிளகா வர மிளகா தயவு செஞ்சு தொட வேண்டாங்க. அதுக்கு பதிலாக மிளகு இஞ்சி திப்பிலி காரத்துக்கு சேர்த்து நல்ல உணவா சாப்பிடுங்க. இது உடம்ப வந்து தன்னைத்தானே பாதுகாப்புக்கூடிய இம்யூனிட்டி கிளான்ஸ் அதிகப்படுத்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேதனையும் நோய் தன்மையும் முழுமையான குணத்தை கொடுக்கறதுக்கு நல்ல ஆற்றலை பண்ண வைக்கும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க வைக்கும். இந்த மாதிரி நீங்க முறைப்படுத்தினால அற்புதமான மாற்றத்தை பார்க்க முடியுங்க. இதே போதுமானது.